Hello friends, welcome to Sweetie Smiley Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான பூண்டு சட்னி. வாங்க அம்மா எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், உப்பு. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸ் தக்காளி 3 ஆட் பண்ணிக்கலாம். இதை நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் ரெடி. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகட்டும். ஆயில் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, கடுகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லிக்கும் தோசைக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். பூண்டோட பச்சை வாசனை போற வரையும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நடு நடுல ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாவ், சட்னி பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பரா குக்கை வந்திருக்கு. நல்லா வாசமா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான பூண்டு சட்னி ரெடி. We will meet in the next video. Bye-bye.